அனைவருக்கும் தமிழ்காதலின் அன்பு வணக்கம். புள்ள பூதங்குடி வல்வில் ராமர் கோவில், 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடியிருக்கிறார். இக்கோவிலில் வல்வில் ராமன், பொற்றாமரையால் ஆகிய வைணவ கடவுள்கள் எழுந்தருளியுள்ளனர். இறைவன் வேறு எங்கும் காண முடியாத 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக சயன கோலத்தில் ஸ்ரீ ராமபிரான் காட்சியளிக்கிறார். இராமாயண காவியத்தில் வரும் ஜடாயு மோட்சம் பெற்ற தலம். புல் என்றால் பறவை, பூதம் என்றால் உடல். உயிர்நீத்த ஜடாயுவிற்கு ராமபிரானே முறைப்படி ஈம காரியங்கள் செய்ததால் இவ்வூர் புள்ள பூதங்குடி என்னும் பெயரை பெற்றது. கோதண்டத்தை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு பெரிய பிராட்டியை பிரிந்த நிலையில் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறார். இராமாயண கதையின்படி குடிலுக்குள் இருந்த சீதாதேவியை ராவணன் குடிலுடன் பெயர்த்து செல்வதை கண்ட ஜடாயு சீதாதேவியை மீட்க வானவெளியில் கடும் சண்டை நடைபெற்றது. தனக்கிருக்கும் இறக்கைகளை கொண்டு தானே பறந்து பறந்து சண்டை செய்கிறாய் என இறக்கையை வெட்ட ராமா ராமா என கூறிக்கொண்டே காட்டுக்குள் விழுந்தார் ஜடாயு. சீதையை தேடிய ராமன் லட்சுமணனிடம் ராவணன் சீதையை தென்திசை நோக்கி தூக்கிச் செல்வதை கூறி உயிர் நீத்தார். ஜடாயு ராமனின் தந்தை தசரதனுக்கு உற்ற நண்பன். நட்பின்படி பார்த்தால் பெரிய தந்தை. எனவே கரும காரியங்களை செய்து கிழக்கே திருமுகம் காட்டி சயனம் கொண்டார். ஜடாயு மோட்சம் பெற்ற இடம் இது. கிருத்ரராஜன் என்னும் மன்னன் எம்பெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். வல்வில் ராமனாக புஜங்க சயனத்தில் பெருமானை தரிசித்தான். எனவே இங்குள்ள ஒரு தீர்த்தம் கிருத்ர தீர்த்தம் ஆயிற்று. சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற போது கழுகுகளின் அரசனான ஜடாயு அவனிடம் போரிட்டார். அப்போது ஜடாயுவை ராவணன் வாளால் வெட்டினான். ஜடாயு ராமா ராமா என முனகியபடி குற்றுயிராக கிடந்தார். அந்த வழியே வந்த ராம லட்சுமணர்கள் முனகல் சத்தத்தை கேட்டு அருகில் சென்று பார்த்தனர். ஜடாயு ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற விஷயத்தை கூறிவிட்டு உயிர் துறந்தார். இதை கண்டு வருந்திய ராமன் ஜடாயுவுக்கு ஈம கிரியை செய்ய எண்ணினார். ஈம கிரியை செய்யும் போது மனைவியும் அருகில் இருக்க வேண்டும் என்பது விதி. சீதை இல்லை என்பதால் மானசீகமாக சீதையை மனதால் நினைத்தார். உடனே ராமனுக்கு உதவி புரிவதற்காக சீதையின் மறு அம்சமாகிய பூமாதேவி காட்சியளித்தாள். அவளோடு இணைந்து ஜடாயுவிற்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை செய்து முடித்தார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் கோயில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது குடந்தை அருகே உள்ள கோவில். கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் இருக்கிறது. ஜடாயுவாகிய புள்ளிற்கு ராமன் மோட்சம் கொடுத்து ஈம கிரியை செய்த நிகழ்வை குறிக்கும் தலமாதலால் இத்தலம் திருப்புள்ள பூதங்குடி ஆனது. வைணவ சம்பிரதாயத்தில் வைணவர்களுக்கு 2 பூதபுரிகள் உண்டு. ஒன்று காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீ பெரும்புதூர். ராமானுஜர் அவதரித்த இத்தலத்தை ஆழ்வார்கள் சிறப்பித்து இருக்கின்றனர். மற்றொன்று தஞ்சாவூர் அருகே திருப்புள்ள பூதங்குடி. இதை ஆச்சாரியர்கள் சிறப்பித்ததார்கள். ராமன் இத்தலத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி அளிப்பது விசேஷத்திலும் விசேஷம். திருமங்கை ஆழ்வார் இங்கு வந்தபோது இக்கோவிலில் வேறு ஏதோ தெய்வம் இருப்பதாக கருதி கவனிக்காமல் சென்றார். அப்போது பெரிய ஒளி தோன்றிற்று. அந்த ஒளி திருமங்கை அறிய வேண்டிய அனைத்தையும் அறிய செய்தேன் என்று ராமர் காட்சி அளிப்பதாக திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரத்தை பாடியிருக்கிறார். தந்தை தசரதருக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை செய்ய முடியாவிட்டாலும் ஜடாயுவிற்கு செய்ததை நினைத்து மகிழ்ந்ததால் இத்தல ராமன் வல்வில் ராமன் என்று அழைக்கப்படுகிறார். தலத்தின் சிறப்பு. ராமர் நின்ற கோலத்தில்தான் அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் ராமர் சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 10வது திவ்ய தேசம். இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி. புதனுக்குரிய பரிகார ஸ்தலமான இங்கு பித்ருக்களுக்கு பரிகாரம் செய்வது உகந்தது. திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வழிபாடு நடத்துகின்றனர். பதவி உயர்வுக்காக பிரார்த்திப்பவர்கள் பரிகாரத்தில் உள்ள யோக நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் சிறப்பம்சம். அதிசயத்தின் அடிப்படையில் பொதுவாக ராமர் நின்ற கோலத்தில்தான் அருள் பாலிப்பார். ஆனால் இந்த தலத்தில் ராமர் சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இத்தல பெருமாளை ராமன் ஜடாயு ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர்.
இத்தல பெருமாள் கிழக்கு நோக்கி புஜங்க சயனத்தில் சோபன விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார் என்பது பொதுவான தகவல். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.